வணக்கம் நண்பர்களே உலகமே செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கற ஒரு விஷயத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுக்கு உண்டான புரிதலை ஏற்படுத்தணும் அப்படினு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா மாகாணம் Don't say gay அப்படினு ஒரு பில் பாஸ் பண்ணிருக்காங்க அந்த பில் பாஸ் பண்ணதோட விளைவு என்ன தொடர்ந்து அமெரிக்காவுல நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள் எதுக்காக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஊர்ல திருநங்கைகள் திருநம்பியர்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி அமெரிக்காவுல 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் எதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் இது பிரசாத் நேச்சர் உலகத்திலேயே பெரிய நிறுவனமா உலக மக்கள் எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது வால்ட் டிஸ்னி அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 2 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் அமெரிக்காவோட திருவிழா இறங்கி போராட்டம் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த டிஸ்னி நிறுவனமே அவங்களுக்கு லீவு கொடுத்து நீங்க போய் போராட்டம் பண்ணுங்க அப்படினு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இது அமெரிக்காவுல பெரிய அளவிலான ஒரு சலசலப்பை இன்னைக்கு தேதியில பெரிய அளவுல ஏற்படுத்தியிருக்கு ஏன் இப்படி போராட்டம் பண்றதுக்கு வந்து ஒரு நிறுவனமே வழி அனுப்பிச்சு விடுது அப்படிங்கற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குல குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஊர்ல வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது அந்த படத்தை பார்க்கிறதுக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சில மாநிலங்கள்லாம் வந்து விடுமுறை கொடுத்து காவல்துறைக்கு விடுமுறை கொடுத்து நீங்க போய் படம் பார்த்துட்டு வாங்க அப்படினு சொல்லி அனுப்பிச்சு விட்ட செய்திகளெல்லாம் நம்ம படிச்சோம் அது மாதிரி இந்த வால்ட் டிஸ்னி அப்படிங்கற நிறுவனம் தன்னுடைய எம்ப்ளாயிஸ் தெருவுல இறங்கி நீ போராட்டம் பண்ணு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் லீவ் கொடுக்கிறேன் போய் போராட்டம் பண்ணுன்னு அனுப்பிச்சு விடுது சரி அவங்க எதுக்கு இறங்கி போராட்டம் பண்ணனும் அப்படிங்கற கேள்வி இருக்குல அதுக்கான காரணம் என்ன அப்படினா Don't say gay அப்படினு ஒரு பில் ஒன்னு அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா மாகாணத்துல தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படினா என்ன Don't say gay bill அப்படினா என்ன அப்படினு சொல்லி கேட்டிங்கன்னா 10 வயசுக்கு உட்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு அதாவது இந்த கிண்டர்கார்டன் அப்படிம்பாங்க அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு LGBTQ சம்பந்தமான விஷயங்களையோ அதாவது நம்ம ஊர்ல திருநங்கைகள் திருநம்பியர்லாம் சொல்லுவோம்ல அவங்க மாதிரியான அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து அந்த குழந்தைகளுக்கு கத்து கொடுக்க கூடாது செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கற ஒரு விஷயமே 10 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க கூடாது இரண்டாவது நீங்க எந்த ஜெண்டர் அப்படினு முதற்கொண்டு சொல்ல கூடாது அதாவது நீ ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கற கேள்வி முதற்கொண்டு பள்ளிக்கூடத்துல வந்து கேட்க கூடாது அந்த வார்த்தையவே பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பில்லில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பில் வந்து ஃப்ளோரிடா மாகாணத்துல வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படினா வரக்கூடிய ஜூலை மாதம் 1ஆம் தேதியில இருந்து இது சட்டமா அமலுக்கு வந்துரும் இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உலகத்துல LGBTQ சம்பந்தப்பட்ட 45 லட்சத்துக்கு மேற்பட்ட transgender peoples இருக்காங்க அது மட்டும் இல்லாம டாடிஸ் ரெண்டு ஆண்கள் ஒண்ணா சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் ரெண்டு பெண்கள் ஒன்றா சேர்ந்து குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு அறிவியல் உதவி பண்ணுது இந்த group எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அமெரிக்காவுல இந்த ஃப்ளோரிடா மாகாணத்துல நிறைவேற்றப்பட்ட இந்த Don't Say Gay அப்படிங்கற அந்த பில்லுக்கு எதிரா போராட்ட களத்துல குதிச்சிருக்காங்க கடந்த 10 நாட்களா பெரிய அளவுல பேசுபொருளாகி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்னி நிறுவனம் தன்னுடைய எம்ப்ளாயிஸையும் இந்த போராட்டத்துல ஈடுபட வச்சிருக்கு ஏங்க செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கற ஒரு விஷயத்தை ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிறதுக்கும் அது வேண்டாம் அப்படினு ஒரு மாகாணம் தீர்மானம் எடுக்கிறதுக்கும் உலகத்திலேயே பெரிய நிறுவனமா இருக்கக்கூடிய வால்ட் டிஸ்னி அப்படிங்கற நிறுவனத்தின் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் போராட்டம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் குறிப்பா இந்த டிஸ்னி அப்படிங்கற நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான நிறைய விஷயங்களை வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா அவங்கள என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி மிக்கி மவுஸ் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க எல்லாரும் வந்து இந்த வெப் சீரிஸ் ரிலேட்டடா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டரை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் பண்றாங்க அது மட்டும் இல்லாம செக்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடாவும் நிறைய கோச்சிங்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாரும் பண்றாங்க குறிப்பா சொல்லணும்னா டிஸ்னி நிறுவனம் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை அமெரிக்கா மட்டும் இல்ல வேர்ல்ட் ஃபுல்லா செஞ்சிட்டு இருக்காங்க சோ எஜுகேஷன் ரிலேட்டடாவும் சரி என்டர்டெயின்மென்ட் ரிலேஷனாவும் சரி மார்க்கெட்டிங் ரிலேட்டடாவும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல இந்த டிஸ்னி நிறுவனம் சந்தையில பெரிய அளவுல தன்னை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விற்பனையில பெரிய அளவுல பாதிப்பை உள்ளாக்க போகுது இந்த பில் Don't say gay அப்படிங்கற பில் அதனால தான் தன்னுடைய எம்ப்ளாயிஸ் 2 லட்சம் பேருக்கு லீவு கொடுத்து இந்த வால்ட் டிஸ்னி அப்படிங்கற நிறுவனம் களத்துல இறங்கி நீங்க போராட்டம் பண்ணுங்க அப்படினு அனுப்பிச்சு விட்டுருக்கு அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுல மட்டுமே 10 லட்சம் LGBTQ மெம்பர்ஸ் இருக்காங்க அங்கீகரிக்கப்பட்டவங்களே உறுப்பினர் கார்டு வச்சிருக்கிறவங்களே இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து களத்துல இறங்கி போராட்டம் நடத்தும்போது அமெரிக்காவை சம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜோ பைடன். வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, ஒரு லேடி ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது இது ஃப்ளோரிடாவில் மட்டும்தான் வந்து இதை பண்ணுறாங்க, நாங்கள் அமெரிக்கா முழுவதுமே இதை வந்து அமெரிக்கா முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாத்துலேயுமே இதை அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா ஒரு மாகாணம் மட்டும்தான் அந்த மாதிரியான பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்கு, இன்னும் சட்டமாகலை. ஸோ இது வந்து நாங்கள் அதை வந்து ஃப்ளோரிடா மாகாணம் கொண்டு வந்த விஷயத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், அதே நேரத்தில் எல்ஜிபிடிக்கு எதிராக இந்த ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான மறுப்பு விஷயங்களையே அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஆனால் எல்ஜிபிடிக்யூ மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸெண்டர்ஸ், டேடிஸ், மம்மிஸ், இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வந்து இது செக்ஸ் எஜுகேஷனையும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் ரிலேட்டடாக உள்ள விஷயங்களும் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இந்த டோன்ட் சே கே அப்படிங்கிற பில்லை வந்து நாங்கள் பாஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு பெரிய அளவில் போராட்ட காலத்தில் குதிச்சிருக்காங்க. இதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலைமை. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் கண்டுக்காமல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய விஷயத்தை நான் பஞ்சாயத்து பண்ண போகிறேன் அப்படின்னு போய் நிற்கிறது, இந்தியா வந்து நடுநிலையாக இருக்கிறது பிடிக்காம வந்து இந்தியா வந்து எங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்னு குரல் கொடுக்குறது, அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் விஷயத்தில் வந்து இந்தியா வந்து நடுநடுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நாட்டில் தன்னுடைய மக்கள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிதல் கூட இல்லாமல், குறிப்பாக வந்து அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய நலனில் அக்கறை இல்லாமல் தொடர்ந்து ஜோ பைடன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அக்கறை செலுத்தாமல் உலக நாடுகள் வேறு நாடுகள் மேலே போர் தொடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டினுடைய நிலத்தில் கை வைக்கிறது, அந்த நாட்டினுடைய உள்விவகாரங்களில் தலையிடுறது, இப்படி தான் அக்கறை செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பெரிய அளவிலான அந்த ஃப்ளெக்ஸ் போர்டுகள் எல்லாமே வச்சுருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த போராட்ட காலத்தில் வந்து மக்கள் இப்படி தூக்கி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விவகாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இப்போது அந்த நாட்டு அரசுக்கு எதிராக மாறி இருக்கு. இதை ஜோ பைடன் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் அந்த நாட்டினுடைய அமெரிக்காவினுடைய தற்போதைய சூழ்நிலை அப்படிங்கிறது சரியில்லாத ஒரு நிலைமையில இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது வால்ட் டிஸ்னி அப்படிங்கிற நிறுவனம். இந்த வால்ட் டிஸ்னி நிறுவனம் தன்னுடைய மார்க்கெட்டிங் பாதிக்கப்படக்கூடாது, தன்னுடைய விற்பனை பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு பெரிய அளவில் இந்த டோன்ட் சே கே பில் அப்படிங்கிறது பெரிய அளவில் தடையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய எம்ப்ளாயீஸையே வந்து பணயமாக வச்சு போராட்ட களத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு. இது அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையாக இப்போ வெடிச்சிருக்கு. பெரிய அளவிலான புரட்சி வந்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அப்படிங்கிற ஐயப்பாடு இருக்குது. இது தொடர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல மீடியாக்கள், குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸுமே இதை பெரிய அளவில் பேசுபொருளாக மாற்றிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையாக ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் இதை பேசுபொருளாக ஆக்கும் அப்படிங்கிற பேச்சுகளும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னோட்டமாகவே நம்ம இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.